ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிசி சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பூஜைக்கு வாங்கின பொரி இருந்துச்சு, அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 2 கப் பொரி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சு அலசிட்டு வடிச்சிட்டு கையால் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த கப்பால் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கப்பு கணக்கு அதெல்லாம் எதுவும் நீங்கள் பார்க்க வேணாம், ரஃபாகவே நீங்கள் படும் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அரிசி மாவும் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கயிற்றில் பிசைஞ்சு வச்சுருக்கேன். கடலை மாவு 3 ஸ்பூனு, அரிசி மாவு 2 ஸ்பூனு, அதை இப்போ நம்ம போட்டுக்கலாம். பொரியில் உப்பு இருக்கிறதால நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். நான் வந்து 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் மிளகு ஜீரகத்தூளும் 1/4 ஸ்பூனும் இப்போ இந்த மாவில் நம்ம போட்டுக்கணும். உப்பு வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, நான் ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். இப்போ நம்மளை எல்லாம் பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும், கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கணும். நமக்கு தண்ணி அதிகமாக போனாலும் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம், ஒன்றும் பயம் இல்லை. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதை ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன், ஏற்கனவே சுட்ட எண்ணெய் தான். நம்ம அதில் செஞ்சு போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி கையில் தட்டி நம்ம வடை ஷேப்லேயோ கட்லெட் ஷேப்லேயோ எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் வந்து ஒரு 2-3 அதுமாரி செஞ்சுட்டு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். கையில் ஒட்டும் போது லேசாக எண்ணெய் தடவுனா போதும். இந்த மாதிரி இதே போல் எல்லா மாவையும் செஞ்சுக்கலாம். நான் இன்னும் ஒன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இப்போ எல்லா மாவையும் செஞ்சாச்சு. 7-8 தான் வந்திருக்கு, 4, 6, 9 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 கப் மாவு எடுத்தால் இவ்வளோ தான் வரும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொரி சேர்த்து மற்ற சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் என் 4 பேருக்கு செய்யலாம். இது ஒரு 4 நாள் சாப்பிட்டாலும் 2 பேர் 3 பேர் சாப்பிட்டுக்கலாம். இப்போ செஞ்சு வச்சதை ஒரு இதாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் சுட்டுக்குச்சு, இப்போ நம்ம போட்டுக்கலாம். பரட்டும்போது பார்த்து பரட்டணும், ஏன்னா நம்ம அரைக்கல மாவு கையால் தான் பொரி பிசைஞ்சிருக்கோம். இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 4 போட்டிருக்கேன், இன்னொன்று போட்டுக்கலாம். லேசாக இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. ஒரு பக்கம் வெந்தவனே இன்னொரு பக்கம் பரட்டி விடணும். இதே மாதிரி 2 சைடும் பரட்டி விட்டாச்சுன்னா வெந்துடும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு வேக வைப்போம். இந்த மாவில் 2 உருளைக்கிழங்கு கூட நீங்கள் அவிச்சு பிசைஞ்சு கலந்துக்கலாம். இன்னும் கூடுதலாக நமக்கு நம்பர்ஸ் வரும், 2-3 பேர் உள்ள இடத்துல. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னா 2 உருளைக்கிழங்கு கூட பிசைஞ்சிக்கலாம். நான் வீட்டில் ரொம்ப இப்போதைக்கு ஆள் இல்லைங்கிறதால 1 உருளைக்கிழங்கு சேர்க்கலை. இன்னும் கூட கொஞ்சம் கடலை மாவு அரிசி மாவுலாம் சேர்த்து இன்னும் 1 கப்பு பொரியும் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். இன்னும் 10-20 வரும். இப்போ 2 கப்பு பொரிக்கே 10 கரெக்டாக வந்திருக்கு. நான் சின்ன கைங்கிறதால கொஞ்சம் சின்னதாக செய்வேன், நீங்கள் கொஞ்சம் பெருசாக செஞ்சாலும் குறையும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது வந்து நேற்று பாசிப்பருப்பு சுசியம் பண்ணின மாணலில் அப்படியே இருந்தாலும் ஒரு சில இது விழுந்திருக்கும், அதான் அந்த கறி மாதிரி பிடிச்சிருக்கு. நீங்கள் பியூராக செஞ்சுக்கோங்க. நான் வந்து இப்போ 2 நாள் ஆகிடுச்சு, இனிமேல் எண்ணெய் எதுவும் செய்ய முடியாது. இப்போ அடுத்தது போட்டுக்கலாம். லேசாக உருட்டி கூட விட்டுக்கலாம். வடை மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இது 2 வந்து நான் தோசைக்கல்லில் வந்து எனக்காக கட்லெட் மெத்த தனியாக போட்டுக்கிறேன், எண்ணெய் இல்லாமல். தோசைக்கல்லில் கட்லெட் போட்டிருக்கேன். நம்மளோட பொரி கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த பொரியில் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பூஜைக்கு வாங்கின பொரின்னு கிடையாது, எப்பயுமே பொரி கடையில் விற்கும், விலையும் கம்மி தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.